அதினம் ஒரு பின்ல ஒரு எல்இடியை நம்ம கனெக்ட் பண்றோம்னா கண்டிப்பா ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணணும். ஏன் சொல்லுங்க? ஆர்டினரி தானே ஒரு சப்ளை 5 வோல்ட் ஒரு ரெசிஸ்டர் எல்இடி, வெறும் எல்இடியை கனெக்ட் பண்ண கூடாது. ஏன்? சரி, நீங்க டயோட் எக்ஸ்பிரிமெண்ட் அதுல அதோட ஃபார்வர்டு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்? ஃபார்வர்டு ரெசிஸ்டன்ஸ் இல்ல, கட்டின் வோல்டேஜ் அல்லது டயோடு அக்ராஸ் வோல்டேஜ் எவ்வளவு இருக்கும்பா? கட்டின் வோல்டேஜ் 0.6, மேக்ஸிமம் 0.7 தான் போகும் அந்த நீங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் போட்டீங்கனாலுமே, இல்லையா? அப்ப ஒரு டயோடுக்கு அக்ராஸ் ஃபார்வர்டுல ஆன்ல இருக்கும் பொழுது கண்டிப்பா 0.6 to 0.7 வோல்ட், அது சிலிக்கன் டயோடு. எல்இடிக்கு எல்லாம் அது 0.8 to 0.9 அந்த லெவல் தான், மேக்ஸிமம் 1 வோல்ட் தான் இருக்கும். ஓகே, இதுவே 5 வோல்ட் நம்ம தரோம், எல்இடி ஆன் ஆகுது, அப்ப அதுக்கு அக்ராஸ் எவ்வளவு வோல்ட் தான் போக முடியும்? மேக்ஸிமம் 1 வோல்ட் தான் போகும். மிச்ச 4 வோல்ட் போறதுக்கு வழியே இல்ல, இல்லையா? எங்கேயுமே அந்த 4 வோல்ட் டிராப் ஆகுறதுக்கு ப்ரொவிஷன் இல்ல. அதனாலதான் கண்டிப்பா நம்ம ஒரு ரெசிஸ்டர் கொடுக்கணும். அப்போ 5 வோல்ட் சப்ளை கொடுக்கறோம், எல்இடி ஆன் ஆகும் போது அதுக்கு அக்ராஸ் வந்து என்ன இருக்கு? 1 வோல்ட் இருக்கு. மிச்ச 4 வோல்ட்டுக்கு எங்கேயாவது டிராப் ஆகுறதுக்கு ஒரு வழி தான் இந்த ரெசிஸ்டர். சப்போஸ் நம்ம ரெசிஸ்டர் கொடுக்கல, நம்ம வெறும் எல்இடி மட்டும் கொடுக்கறோம், அப்ப என்ன ஆகும்? பட்டுன்னு வெடிச்சிடும். ஏன் வெடிக்கும்? அது ஆன் ஆகுது, 1 வோல்ட் தான் அது ஃபார்வர்ட்ல தாங்கும். நம்ம அதுக்கு 5 வோல்ட் கொடுத்தோம்னா அது 5 வோல்ட் ஆகும், 6 வோல்ட் 7 வோல்ட் ஆகும் போது அது வெடிச்சிடும். புரியுதா? சோ கரண்ட்டை லிமிட் பண்றதுக்காக இந்த ரெசிஸ்டர் கொடுத்து அதுல எக்ஸ்ட்ரா வோல்டேஜ நம்ம என்ன பண்றோம்? டிராப் பண்ண வைக்கிறோம். சோ யூ ஷுட் நாட் யூஸ் எ எல்இடி வித்தவுட் எ சீரிஸ் லிமிட்டிங் ரிதம். கரண்டையும் கம்மி பண்ணும், எக்ஸ்ட்ரா வோல்டேஜையும் டிராப் பண்ண வைக்கும். ஓகே, ஆனா ரெசிஸ்டருக்கு வந்து ரொம்ப கனெக்ட் கிடையாது, 5 வோல்ட்டும் தாங்கும், 10 வோல்ட் அதோட வோல்டேஜ் பொறுத்து அது தாங்குமா, அதனால அது விஸ்டாண்ட் பண்ணி. ஓகே, ரைட். சோ ஒரு பின்ன வந்து அவுட்புட் டிஜிட்டல் ரைட், ஏன்னா அவுட்புட்ன்றதுனால ரைட், எந்த பின் நம்பர் ஒரு எல்இடியா அதை வச்சிருக்கோம். இது கோடிங்ல எந்த பின்ன நம்ம எல்இடிக்கு வச்சிருக்கோமோ அது ஹை ஆனா எல்இடி எரியும், லோ ஆனா எல்இடி ஆஃப் ஆயிடும். ஆன் ஆஃப் ஆஃப் எல்இடிக்கு இப்படிதான் அவுட் நீங்க எழுதுவீங்க, கோடிங் நீங்க எழுதுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ இங்க என்ன கனெக்ட் ஆயிருக்கு? ஒரு பின்ல சுவிட்ச். அது இன்புட்டா அவுட்புட்டா? மைக்ரோ கண்ட்ரோலருக்கு என்ன கண்ணா? சுவிட்ச் க்ளோஸா இருந்தா ஒரு விதமான இன்புட்டை கொடுக்கும், ஓபனா இருந்தா ஒரு இன்புட் தானேப்பா. சுவிட்ச் பொசிஷனை சென்ஸ் தானே பண்ண முடியும், அது ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு சென்ஸ் தானே பண்ண முடியும் மைக்ரோ கண்ட்ரோலர். அப்ப அது என்ன? இன்புட் தானே. இப்ப நம்ம கீபோர்டா வச்சுக்கோ, ஒவ்வொரு கீயும் ஒரு புஷ் பட்டன் கீழே இருக்கு பாரு, மொமெண்டரி சுவிட்ச். ஒரு லெட்டர் ஏ பிரஸ் பண்ணா அது ஏக்கான பின், ஐ மீன் ஒரு கீ, இத பிரஸ் பண்ணா ஏக்கான கோட் அங்க போய் அது ஏன் நம்மளுக்கு மேல டிஸ்பிளே ஆகுது இல்லையா கம்ப்யூட்டர்ல, அந்த மாதிரி. சோ அப்ப கீபோர்டு என்ன? இன்புட். அதே மாதிரி சுவிட்சும் என்ன? இன்புட். ஓகே, இப்போ என்ன க்வெஸ்சன் பாரு. வாட் வில் த வோல்டேஜ் இன் PD3? அந்த PD3 பின்னுக்கு தான் நம்ம போர்ட் D3 பின்னுக்கு கனெக்ட் பண்ணிருக்கோம். சுவிட்ச் க்ளோஸ் ஆயிருக்கும் பொழுது PD3 பின்ல என்ன வோல்டேஜ் இருக்கும்? சுவிட்ச் க்ளோஸ் ஆனா கிரவுண்ட் கனெக்ட் ஆகுது. யாருக்கு கனெக்ட் ஆகுது? வோல்டேஜ் லெவல் என்ன? கிரவுண்ட் லெவல் தான் இருக்கும். ஓகே, அது சும்மா தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் நீங்க ஹார்ட்வேர் பண்ணும் பொழுது தேவை, அதுக்காக சொல்றேன். ஓகே, அடுத்தது வாட் வில் பி த வோல்டேஜ் வென் த சுவிட்ச் இஸ் ஓப்பன். ஓப்பனா இருந்தா என்ன வோல்டேஜ் இருக்கும்? கிரவுண்ட் கனெக்ட் ஆகாது. சில என்ன இருக்கும்னா, சில மைக்ரோ கண்ட்ரோலர்ல நம்ம 8051லாம் ஆன் பண்ணா ஒரு பின் ஓப்பனா இருந்தா 5 வோல்ட் இருக்கும். ஓகே, ஹை வோல்டேஜ் இருக்கும். சிலதெல்லாம் வந்து ஓப்பன் ஸ்டேட், ட்ரை ஸ்டேட் லாஜிக்னு படிச்சிருப்பீங்கல்ல, 0 லெவல், 1 லெவல், இன்னொன்னு ட்ரை ஸ்டேட் லெவல், ஹை இம்பிடன்ஸ் லெவல்ல இருக்கும். ஓகே, அப்ப அது வந்து சர்க்கியூட்டை டிஸ்டர்ப் பண்ணாது. ஹை இம்பிடன்ஸ் லெவல்ல இருந்தா 0 இருந்தா ஒரு வேலைக்கு டிஸ்டர்ப் ஆகும், 1 இருந்தா இன்னொரு வேலைக்கு டிஸ்டர்ப் ஆகும் வைங்க. ஹை இம்பிடன்ஸ் லெவல்ல இருந்தா சர்க்கியூட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, அது சர்க்கியூட்ல கனெக்ட் ஆயிருக்கிறதும் ஒண்ணும் கனெக்ட் ஆகாததும் ஒண்ணுன்ற மாதிரி அப்படியே ஐசோலேட் ஆகி இருக்கும். ஓகே, புரிஞ்சுதா இப்போ என்ன சொல்றேன்னு? ஒரு சுவிட்ச் கனெக்ட் பண்ணா என்ன ஆகுது அது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, மொமெண்டரி சுவிட்ச்னா அந்த நேரம் மட்டும் ஆகும், நம்ம புஷ் பண்ற நேரம் மட்டும் ஆகும். டாகிள் சுவிட்சா இருந்தா நம்ம பொசிஷன் போடுறத பொறுத்து இருக்கும். ஓகே, சுவிட்ச் க்ளோஸ் ஆயிருந்தா கிரவுண்ட் ஆகும், சுவிட்ச் ஓப்பனா இருந்தா ஒன்னு ஹை வோல்டேஜ் இருக்கும் இல்ல ஹை இம்பிடன்ஸ் ஸ்டேட்டுக்கு போயிருக்கும். இப்ப இன்சைட்லயே மைக்ரோ கண்ட்ரோலர்ல ஒரு புல் அப் ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி ஒரு 5 வோல்ட் கொடுத்துருக்கா, ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி ஒரு 5 வோல்ட் கொடுத்துருக்கா. உள்ள ரெசிஸ்டர் பேரு புல் அப் ரெசிஸ்டர், அந்த இந்த மாதிரி யூஸ் பண்ற ரெசிஸ்டர் பேரு புல் அப் ரெசிஸ்டர். ஓகே, சோ இந்த மாதிரி புல் அப் ரெசிஸ்டர் இருந்தா சுவிட்ச் ஓபனா இருந்தா PD3 பாயிண்ட்ல என்ன வோல்ட் கிடைக்கும்? 5 வோல்ட். அதனாலதான் நம்மளுக்கு ஐசி பின்ல இப்ப நீங்க ஆர்டினரி நம்ம அண்டு கேட்டு ஆர் கேட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது கூட ஒரு பின் வந்து ஓப்பனா இருக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல 5 வோல்ட். ஓகே, சோ அதனாலதான் ஹை வோல்ட். தட் இஸ் நம்மளுக்கு ஓப்பனா இருக்கிறது ஹை எடுத்துட்டு தானே லாஜிக் ஒர்க் ஆகும், அண்டு கேட் ஆர் கேட்ல எல்லாம். ஓகே, ரைட். சோ இது வந்து பின் 3 வந்து இப்போ டாகிள் சுவிட்ச் ஓப்பனா இருந்தால்
PD3ல வந்து என்ன இருக்கும் ஹை இருக்கும். டாவல் ஸ்விட்ச் க்ளோஸ் ஆயிருந்தால் க்ளோஸ் ஆனா என்ன ஆயிடும், கிரவுண்ட் ஆயிடுமா ரெசிஸ்டரு. அப்ப PD3 பாயிண்ட்ல கிரவுண்ட் தான் கிடைக்கும், ஜீரோ வோல்ட் தான் கிடைக்கும். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுவுமே இன்பில்ட்ல தான் இருக்கு. ஓகே, இப்போ வந்து நல்ல படத்தை கவனி, அட்மெகா 328 கீழே ஒரு சப்ளை 5 வோல்ட் இருக்கு, ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, ஒரு சுவிட்ச் 1னு ஒண்ணு போட்டிருக்கா. அந்த 1 வந்து ஆக்சுவலா ஒரு டிரான்சிஸ்டர் அல்லது ஒரு மாஸ்பெட் ஏதாவது சுவிட்ச் தான். அந்த சுவிட்ச் வந்து புள்ள பிரஸ்டர் வேணும் வேண்டாம் நம்ம ஓபன் க்ளோஸ் கொடுத்துக்கலாம் இந்த சுவிட்ச் 1 மூலம், அதுவுமே நம்ம ப்ரோக்ராமிங்ல பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இந்த சுவிட்ச் க்ளோஸா இருந்ததுன்னா 5 வோல்ட் கிடைக்கும். ஓகே, அப்ப எல்இடி கனெக்ட் பண்ணிருந்தோம்னா எல்இடி எரியும். சப்போஸ் அத அந்த ரெசிஸ்டர் அந்த டிரான்சிஸ்டர் வந்து ஓபனா இருந்ததுன்னா எல்இடி எரியாது. ஓகே, சோ இந்த மாதிரி நீங்க வந்து இந்த சர்க்கியூட் கனெக்ஷனை வச்சு அங்க ஹை வோல்ட் வருமா லோ வோல்ட் வருமானத தெரிஞ்சிக்கணும். ஓகே ரைட், இப்போ இந்த நம்ம வெளியே இருக்கிற டாகிள் சுவிட்ச் ஓபனா இருந்தால் PD3ல 5 வோல்ட் வரும். எஸ் வெளியே இருக்கிற டாகிள் சுவிட்ச் க்ளோஸ்டா இருந்தால் PD3ல கிரவுண்ட் ஜீரோ லெவல் வரும். இந்த டாகிள் சுவிட்சுக்கு சீரீஸ்லயே ஒரு எல்இடிய போட்டீங்கன்னா கிரவுண்டுக்கு ஃபர்ஸ்ட் எப்ப எரியும் எல்இடி எரியாது, எல்இடி சொல்லுங்க பாக்கலாம். இந்த டாகிள் சுவிச்சுக்கு சீரீஸ்ல நான் ஒரு எல்இடி போட்டேன், PD3ல இருந்து ஒரு எல்இடி, அப்புறம் தான் நம்ம டாகிள் சுவிட்ச், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ டாகிள் சுவிட்ச் ஓபனா இருக்கு, எல்இடி எரியுமா எரியாதா? கிரவுண்ட் கிடைக்கல அதனால எல்இடி எரியாது. வெரி குட். இப்ப சுவிட்ச க்ளோஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், உள்ள பிரஸ்டர் வழியா அஞ்சும் கிடைக்கிறது, கீழே கிரவுண்டும் கிடைக்கும், எல்இடி சுவிட்ச் க்ளோஸ் ஆகும் அதனால எரியும். இந்த மாதிரிதான் கான்செப்ட் நீங்க புரிஞ்சு. சரி, இதுக்கு கோடிங்கும் லைன் டிஜிட்டல் ரைட்டு பின்னு எந்த சுவிட்ச் அது ஹையா இருந்தா எல்இடினா உள்ள பிரசிஸ்டர் அந்த உள்ளயும் சுவிட்சுக்கு வந்து கண்ட்ரோல் இருக்கு, அதை நம்ம வந்து ஆன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா PD3ல ஹை வோல்டேஜ் கிடைக்கும். வெளியே இருக்கிற சுவிட்ச் டாகிள் சுவிட்ச் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா வெளியே வந்து கிரவுண்ட் வோல்டேஜ் கிடைக்கும். ஸோ இதை நம்ம கோடிங்ல எழுதும் பொழுது டிஜிட்டல் ரைட் பண்ணி பண்ணுவோம். அப்புறம் அந்த பின் மோடுல அந்த பர்டிகுலர் பின்னை நம்ம சுவிட்சாகவும் நம்ம அதை கனெக்ட் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், உள்ள பிரசிஸ்டரை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஓகே ரைட், இப்போ இங்க என்ன இருக்குன்னா உள்ள இருக்கிற சுவிட்ச் ஓபனா இருக்கு, புள்ள பிரஸ்டரோட கனெக்ட் ஆகல பாத்தீங்களா, அப்ப இன்புட் கொடுத்து யூஸ் இல்ல, நம்ம இன்புட் சென்ஸ் ஆகாது. ஓகேவா, அப்படியே இந்த எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் தான் போகும். இப்ப கிரவுண்ட்னா ஜீரோ லெவல் போகும், இங்கேயே நம்ம ஒரு சப்ளை கொடுத்துருந்தோம்னா 1 வோல்ட்னா. ரெண்டு சுவிட்சை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, அர்டினோக்கு வெளியே நம்ம கனெக்ட் பண்ற சுவிட்ச் அது ஆன்ல இருந்தா கிரவுண்டு, ஆஃப்ல இருந்தா ஓபன். உள்ள வந்து புள்ள பிரசிஸ்டருக்கு ஒரு சுவிட்ச், அது டிரான்சிஸ்டர் சுவிட்ச் மாதிரி இருக்கும், அது ஓபன்ல இருந்தால் புள்ள பிரசிஸ்டர் கனெக்ட் ஆகாது, அப்படியே வெளியே இருக்கிற வோல்டேஜ் தான் கிடைக்கும். ஓகே, இந்த கனெக்ஷனை வச்சு நம்ம சர்க்கியூட் தியரி தான் நம்ம அப்ளை பண்ணணும், எப்படி போகுது வோல்டேஜ் லெவல், ஏன்னா நம்ம சென்சரை பொறுத்து அந்த டிரைவரை பொறுத்து அது என்ன ஆன் ஆகணுமோ ஆஃப் ஆகணும்ன்றதெல்லாம் இந்த பாயிண்ட் வச்சுதான் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதே அவுட்புட்டா யூஸ் பண்ணோம்னா புள்ள பிரசிஸ்டர் வச்சு உள்ளயும் ஆன்ல இருந்தது அப்படின்னா நம்ம சப்ளை ஆன் பண்ணோடனே எல்இடி எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ரைட்டா, உள்ள இருக்கிற சுவிட்சை நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா தான் எல்இடி எரியாது. இதனாலதான் டிஜிட்டல் ட்ரெய்னர்லாம் சில சமயம் எடுத்தோடனே எல்இடி எரியும், அப்புறம் உள்ள நம்ம ஆஃப் பண்ணோம்னா தான் ஆஃப் ஆகும். ஓகே, இப்போ ஒரு போர்ட் வந்து இன்புட் போர்ட்டாகவும் யூஸ் ஆகுது, அதே அவுட்புட் போர்ட்டாகவும் யூஸ் ஆகுது இல்லையா, அதனால நம்ம பஃபர்னு நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர்ல படிச்சோம் இல்லையா, போர்ட் 1 பஃபர் டிரைவர் அப்படின்லாம். ஸோ அந்த டேட்டா டைரக்ஷன் ரெஜிஸ்டர்ன்றது ஜீரோவா இருக்கும், நார்மலா ஜீரோவா இருக்கும். அடுத்தது வந்து அதை நம்ம அப்ப வந்து அது ஜீரோவா இருந்தால் அது இன்புட் ரெஜிஸ்டரா அசைன் ஆயிருக்கும், நம்ம வேணும்னா அதுல 1 ரைட் பண்ணோம்னா அது அவுட்புட்டா யூஸ் ஆயிருக்கும். ஓகேவா, அதுல ரீட் பண்ணிக்கலாம் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பண்றதுக்கு நம்ம 0-1 பண்ணணும். டேட்டா டைரக்ஷன் இது இன்புட்டா அவுட்புட்டா அப்படின்னு சொல்ற ரெஜிஸ்டர் தான் டேட்டா டைரக்ஷன் ரெஜிஸ்டர். இது போர்ட்டுக்கு முன்னாடி கனெக்ட் ஆயிருக்கும், பாருங்க பிட் 0 இருந்தா இன்புட், 1 இருந்தால் அவுட். அப்ப டேட்டா டைரக்ஷன் சைன் ஆயிடுதா, இந்த டேட்டா டைரக்ஷன் ரெஜிஸ்டர்ல ஒரு பர்டிகுலர் பிட் 0 இருந்தால் அது இன்புட் பின்னு அர்த்தம், ஒரு பர்டிகுலர் பிட் 1 இருந்தால் அவுட்புட் பின்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஸோ இம்பார்ட்டன்ட் ரெஜிஸ்டர் என்னென்ன, போர்ட் ரெஜிஸ்டர், பர்டிகுலர் பின் ரெஜிஸ்டர், அடுத்தது வந்து டேட்டா டைரக்ஷன் ரெஜிஸ்டர், இதெல்லாம் தான் நீங்க டீல் பண்ண வேண்டிய ரெஜிஸ்டர்ஸ். பின் ரெஜிஸ்டர்னா எந்த பின்னையும் நம்ம ரீட் பண்ணலாம். ஸோ பாருங்க சிம்பிள் கோடிங் தான், அர்டினோ பின் 357 நம்ம வந்து 1 பண்ணணும் அப்படின்னு சொன்னா 2 அவுட்புட்டா பண்ணணும் அப்படின்னா பின் மோடு 3 அவுட்புட், பின் மோடு 5 அவுட்புட்,
பின் மோடு 7 அவுட்புட், அவ்வளவுதான். சிம்பிளாவே இருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன், புரிஞ்சுக்கலாம், அதை நம்ம ரெஃபர் பண்ணி எழுதிக்கலாம். இந்த ஆல்டர்னேட் அப்ரோச் அப்புறம் பாத்துக்கலாம், இது இப்ப வேண்டாம். ஓகே, டைரக்டா நம்ம கோடிங்ல பண்ணணும்னா இதுதான். இங்க வந்து பாருங்க, பின்னையும் இன்புட் பின்னா அசைன் பண்ணணும். அடுத்தது வந்து என்ன பண்ணணும், அதுல புல்லப் ரெசிஸ்டரையும் ரெஜிஸ்டர் இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கு பின் மோடு 0, இன்புட்டு பின் 1 இன்புட்டு. அப்போ அந்த பின் 0 புல்லப் ரெஜிஸ்டர் இருக்குன்றதுக்கு டிஜிட்டல் ரைட்டு 0 அதை ஹை பண்றோம். அதே மாதிரி டிஜிட்டல் ரைட் 1 நம்ம ஹை பண்றோம். சிம்பிளா இந்த லான் லைன் புரியுதா? இன்புட்டுன்னு சொல்றது நம்ம வெளியிருந்து கொடுக்குற இன்புட்டா எனேபிள் பண்ணு, டிஜிட்டல் ரைட்டுன்றது புல்லப் ரெஜிஸ்டரை ஆன் பண்ணு, அதுக்கு ஒரு சுவிட்ச் இருக்கு இல்லையா, அதை ஆன் பண்ணு, ஹை பண்ணா அது ஆன் ஆகும். இன்புட்டுக்கும் டிஜிட்டல் ரைட்டுக்கும் வித்தியாசம் தெரியுதா? பர்டிகுலர் பின்ன இன்புட் பின்னாவோ அவுட்புட் பின்னாவோ அசைன் பண்றது பின் மோடு 0, 1, பின் மோட் அது, அது இன்புட் மோடா அவுட்புட் மோடா. டிஜிட்டல் ரைட்டுன்றது அதுல இருக்கிற புல்லப் ரெசிஸ்டரை ஆன் பண்றோம், அது வேணுமா வேண்டாமா, ஹைனா வேணும் ஜீரோனா வேண்டாம், இந்த டிலோனா வேணும். ஓகேவா? நெக்ஸ்ட், இது வந்து ஒரு அர்டினோ ப்ரோக்ராமோட ஒரு ஸ்ட்ரக்சர். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு அர்டினோ ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் நம்ம செட்டப், அந்த செட்டப்லதான் நீங்க இனிஷியலைஸ் பண்றதுக்கு அதெல்லாம் என்னென்ன வேணும் ஃபைல்ஸ் அப்படின்றதெல்லாம் படிக்கிறது செட்டப் ஃபர்ஸ்ட். அடுத்தது வந்து ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும், அது வந்து லூப்குள்ள வந்துடும். ஸோ எதுனாலும் எந்த சிஸ்டம் எடுத்து அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணணும்னாலும் எந்தெந்த போர்ட்டை இன்புட்டா அவுட்புட்டா என்னென்ன இனிஷியலைஸ் பண்ணணுமோ அதெல்லாம் செட்டப் பண்ணணும். மொத்தமா இந்த அர்டினோ ப்ரோக்ராம்க்கு பேரு வந்து ஸ்கெட்சு. அதுல செட்டப் 1, லூப் 1. செட்டப்னா எல்லாத்தையும் கான்ஃபிகர் பண்றது, எதாவது எப்படி வேலை பார்க்கணும், இனிஷியலைஸ் பண்றது கான்ஃபிகர். எந்தெந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகணும்ன்றது லூப். அதுக்கப்புறம் இதை ஓவராலா கண்ட்ரோல் பண்றது மெயின். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம அர்டினோ ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நாளைக்கு ப்ராக்டிக்கலா நாளைக்கு நாளைக்கு செஞ்சிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா ஃபாலோ பண்ணிக்க முடியும்ப்பா. இங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்புட் ஸ்விட்ச் இருக்கு, ஒரு எல்இடி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல டிஃபைன் பண்ணிக்கிறோம் கான்ஃபிகர் பண்ணும்போது, அதுக்கப்புறம் தான் லூப்குள்ள உங்களுக்கு செட்டப் பண்ணிக்கிறோம், அப்புறம் தான் லூப்குள்ள ப்ரோக்ராம் வரும். பாத்தீங்களா? வாய்ட் செட்டப், வாய்ட் லூப். இப்போ உங்களுக்கு இந்த பிராக்கெட்ஸ் எல்லாம் எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும், லூப்புக்குள்ளன்னு நம்பர் ஆஃப் பிராக்கெட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்னு தெரியுதாப்பா. ஒவ்வொரு லூப்பும் எப்படி பிராக்கெட் ஓப்பன் ஆகணும், எப்படி பிராக்கெட் க்ளோஸ் ஆகணும், ஸோ லூப் லூப்பா எப்படி அதை க்ளோஸ் பண்ணிட்டு வரணும்ன்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகேவா?